சுயநலம் அப்படின்றது வந்து நமக்கு எவ்வளோ முக்கியமானது, லக்னத்தில் எந்த கிரகம் இருக்குது, லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது அப்படின்றத பார்க்குறோம். பொதுவாக சோழி பிரசன்னம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குற மாதிரி நம்ம வந்து 12 கட்டத்தையும் பார்க்கக்கூடாது. என்ன லக்னம் வந்துருக்கு, லக்னத்தில் யார் இருக்கா, லக்னத்தில் லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது, இவ்வளோதான் பதில். இதுக்கு மேலே வந்து ராமாயணம் மாதிரி 12 கட்டத்தையோ இல்லை 9 கிரகத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு பிரசன்னத்துக்கு வேலையே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லக்னம் என்ன, லக்னத்தில் யார் இருக்கா, லக்னத்தை யார் பார்க்குறா, பார்க்குற கிரகம் சுபக்கிரகமா பாபக்கிரகமா. இப்போ யார்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி அப்படின்றது வந்து இந்த லக்னத்துக்குரிய கேள்வியா இல்லை வந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கு எத்தனாம் பாவத்தினுடைய கேள்வி அப்படின்றத கேட்டு அந்த பாவத்தினுடைய கேள்விக்குண்டான கிரகம் இந்த லக்னத்தில் உட்கார்ந்தாலும் நடக்கும், இந்த லக்னத்தை பார்த்தாலும் நடக்கும். பார்க்கலை 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சுன்னா நடக்காது. இவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா. ரொம்ப இதுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களை வந்துட்டு குழப்பணும் அப்படின்ற விஷயமே கிடையாது, ஓகேங்களா. உதாரணத்திற்கு ஒரு துலாம் லக்னம், ஒரு துலாம் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 4 இடத்தினுடைய கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ துலாம் லக்னத்திற்கு துலாம், அடுத்தது விருச்சிகம், தனுசு, மகரம். மகரத்தினுடைய அதிபதி சனி பகவான், அவர் வந்து மேஷத்தில் இருந்து இங்கே பார்த்தாலும் லக்னத்தை பார்த்தாலும் துலாமை பார்த்தாலும் நடக்கும். அதே மாதிரி வந்து சனி பகவான் லக்ன துலாம் லக்னத்திலே உட்காந்தாலும் நடக்கும். இவ்வளோதான் மேட்ரு, இதில் வந்து வேறு எதுவுமே குழப்பறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சனியாச்சே உட்காரலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, இடத்த பற்றி கேட்குறீங்க, இடத்தினுடைய பாவம் என்ன, 4, அந்த பாவத்தினுடைய கேள்வினாதன் எங்கே உட்காந்துருக்கான், மேஷத்தில் உட்காந்துருக்கிறான், நடக்க போகுது. அதே மாதிரி வந்து சனி பகவானுக்கு 3 பார்வை உண்டு. அப்போ 3 பார்வை, 3, 7, 10 அந்த பார்வை லக்னத்தில் விழுந்தது அப்படின்னா நல்லது, அவ்வளோதான். இந்த கேள்வி அப்படின்றது ரொம்ப நல்லது. அதே சனி பகவான் லக்னத்துக்கு 4 இடமான மகரத்தை பார்த்தாலும் நடக்கும். இதுதான் கேள்விக்குண்டான பதில், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாந்தி கணிதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து மாந்தி அப்படின்றது வந்து நாம் வந்து எடுத்துக்கிற விதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கோபங்களும் சாபங்களும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். கோபம்னா என்ன, சாபம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை பற்றி கேட்கலாம், தன்னுடைய அப்பா அம்மாவை பற்றி கேட்கலாம், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை பற்றி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கோபங்கள் சாபங்கள் இதெல்லாமே வந்து இந்த சோழி பிரசன்னத்தின் மூலமா அழகாக கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தில் கண்டுபிடிக்குமா முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது வந்து 12 விதமான சாபமும் 12 விதமான கோபமும் இருக்குது அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது தோஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ சாபம், அடுத்தது சர்பதோஷம், அடுத்தது வந்து பிதுர் சாபம், அடுத்தது வந்து குரு சாபம், அடுத்தது வந்து பிரேத சாபம், அடுத்தது வந்து வாக்கு தோஷம், அடுத்தது பிராமண தோஷம், அடுத்தது வந்து செய்வனையா தோஷம், அடுத்தது மருந்தீடு தோஷம், அதுக்கப்புறம் இடதோஷம், அடுத்தது திருஷ்டி தோஷம், இந்த மாதிரி பல தோஷங்கள் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து சோழி பிரசன்னத்தில் ஒரு தேவ பிரசன்னம், ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம், இந்த மாதிரி நாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஸ்புடங்கள் தேவை. பஞ்ச ஸ்புடங்கள் இருக்குது, லக்னஸ்புடம், தேகஸ்புடம், பஞ்சமஸ்புடம், சதுர்ஸ்புடம், த்ரிஸ்புடம், சூஷ்மஸ்புடம், அதிசூட்சமஸ்புடம், இந்த மாதிரி நிறைய ஸ்புடங்கள் இருக்குது. ஸ்புடம்னா ஒன்றும் கிடையாது, டிகிரி தான் ஸ்புடம். அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நமக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஆப்பே இருக்குது, அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கனாலே ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்தோன்னா விடை கிடச்சிரும்.
இப்போ இந்த காலத்தில் யார் கையில் ஜாதகம் எழுதிட்டு உட்காந்துட்டுருக்கிறது, இந்த காலத்தில் யார் வந்து இப்போ கணக்கு போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கிறது, எல்லாத்தையும் கால்குலேட்டர் அப்படியே வந்துருச்சு இல்லையா. அதே மாதிரி தான் ஸ்புடத்துக்கும் அதே மாதிரி வந்து சூத்திரத்துக்கும் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் இப்போ தான் நம்ம வந்து பிரசன்னத்தை எப்படி கக்க போகிறோம் அப்படின்றத நீ பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து என்னக்கா வந்து இப்போ வந்து ஜாதகம் அப்படின்றது வந்து எதுக்கு பார்க்கறது அப்படின்னா, நம்ம வந்து பிறந்த நேரத்தை வச்சு பிறந்த லக்னத்தை வச்சு பிறந்த லக்னத்தை வச்சு நம்ம வந்து கணிக்கக்கூடியது ஜாதகம். அடுத்து இந்த முகூர்த்தம், எந்த ஒரு செயலை செயலைனாலும் நம்ம வந்து முகூர்த்தம் பார்ப்போம். ஒரு கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி முகூர்த்தம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது பிரசன்னம், மூன்றாவதாக பிரசன்னத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, போய் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் செலவு பண்ணி நம்மளுடைய அலக்கழிச்சு இதெல்லாம் பண்ணாமல் இது வந்து நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து சொல்கிறது தான் இந்த பிரசன்னம். அப்போ வந்து என்னாக்கா முகூர்த்தம் என்பது வந்து ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடியது அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பிரசன்னத்தை யார் பார்க்கலாம், ஆணும் பெண்ணும் பார்க்கலாம். இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. சரி, அடுத்தது வந்து பிரசன்னத்திற்கு உள்ள கௌரவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பலாப்பலகை அதே மாதிரி வந்து தேக்கு பலகை அப்படின்றது வந்து எல்லாமே வந்துட்டு நக்கா இருக்குது. இதில் வந்து பலாப்பலகை அப்படின்றது குருவனுடைய ஆதிக்கமும் தேக்கு பலகை அப்படின்றது சூரியனுடைய ஆதிக்கமும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா பலாப்பலகை நல்லதா அப்படின்னு பார்க்கணுன்னா குரு நல்லா இருக்கணும், அதே மாதிரி தேக்கு பலகை நல்லா இருக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். இதை நீங்கள் பார்த்தா போதுமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் எப்போது கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அடுத்தது சித்திரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சுவாதி நட்சத்திரம், இந்த மாதிரி வந்து அஸ்வின் நட்சத்திரத்தில் கூட கற்றுக்கலாம். இது வந்து எனக்கு ஜோதிடம் நான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்துட்டேனாக்கா வந்து பிரசன்னம் வருமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஜோதிடமே எல்லாமே வந்து ஒரு படிப்பு தான். நமக்கு ஆர்வம் அப்படின்ற ஒன்று இருந்தால் போகிறோம், நாம் வந்து ஜோதிடம் பிரசன்னம் எந்த ஒரு படிப்பும் நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம் தான் தேவை. இது மட்டும் இருந்தால் நமக்கு போதுமானது. அடுத்தது பிரசன்னம் படிக்கும்போது முக்கியமாக நமக்கு கவனம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. அப்போ வந்து பிரசன்னத்தை கொண்டு என்னென்னலாம் பார்க்கனாலாம் எல்லா விஷயம் பார்க்கலாம். ஒரு இடத்துல தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம், நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு வந்து நல்லதாக இருக்கான்னு பார்க்கலாம், அதே மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நாம் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்க போகிறோம், அது தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். அப்போது எல்லா கேள்விகளுக்குமே ஒரு அப்படின்றது கணக்கு இருக்குது. அப்போது ஒருவர் எந்த ஜென்ம கர்மாவை சேர்ந்தவர்கள் அப்படின்றத கூட நம்ம பார்க்க முடியும். அடுத்தது வந்து பரம்பரை பரம்பரையாக தொடரும் வியாதிகளாக இருந்தாலும், பரம்பரை பரம்பரையாக தொடரும் பிரச்சனைகளாக இருந்தாலும், இப்போது ஒரு ஆண் குழந்தையாகவே பிறந்துட்டுருக்கு பெண் குழந்தை இல்லை, ஒரு பெண் குழந்தையாகவே பிறந்துட்டுருக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு வந்து மனைவி நிற்கிறது இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு கணவன் நிற்கிறது இல்லை, நம்ம எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நமக்கு மனைவி ராசி கணவன் ராசி இல்லை ஏன் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே இதில் பதிவு உண்டு. அப்போ நமக்கு வந்து ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடம் வாங்கும்போது நமக்கு 4-5 இடம் வாங்கினாலும் நிம்மதி இல்லை. அப்போ நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறது நல்லதா இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறது நல்லதா அப்படின்ற அந்த விஷயத்தையுமே தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ பிரசன்னம் என்பது வந்து நமக்கு
எல்லா நேரத்திலையுமே கை கொடுக்கக்கூடியது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பிரசன்னம் அப்படின்றது வந்து நம்ம வந்து பிரசன்னம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நிலை அப்படின்றது தேவை. இப்போ ஒரு நிலை அப்படின்றது வந்து 1008 டென்ஷன்களை வச்சுக்கிட்டு பிரசன்னத்தை பார்க்கக்கூடாது. இப்போ பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு கணவன்கிட்ட சண்டை போட்டாலோ மனைவிக்கிட்ட சண்டை போட்டாலோ அந்த மாதிரி டென்ஷனை வச்சுக்கிட்டே நாம் போய் அங்கே போய் பிரசன்னம் பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரசன்னம் என்பது வந்து நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரு முக்கியமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது நிமித்தம் சகுனம் ரொம்ப முக்கியம். நிமித்தம் என்பது என்ன? கண்ணால் பார்க்கறது. நாம் ஒரு இடத்துக்கு இப்போ பிரசன்னம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிமித்தம் நல்லா இருக்கணும். அதில் வந்து 100 விதமான நிமித்தங்கள் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு தனி ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுக்கலாம். சகுனம் என்பது 100 இருக்குது. அப்போது காதால் கேட்குறதும் கண்ணால் பார்க்குறதும் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வந்து இங்கேருந்து வந்து ஒரு பிரசன்னத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா அப்போ நம்ம பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ரிசீவ்டாக எடுத்துக்கணும். அதேமாதிரி காதால் கேட்கக்கூடிய சப்தங்களை ரிசீவ்டாக எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நிமித்தமும் சகுனமும் உங்களுக்கு பிரசன்னத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் ஒரு இடத்துல போய் பிரசன்னம் பார்க்குறீங்கன்னா கூட ஒரு டிவியில் ஓடக்கூடிய நிகழ்ச்சி கூட உங்களுக்கு பிரசன்னத்துக்கு காப்பாற்றும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக இப்போ வந்துனாக்கா ஜாதகத்தில் நிறைய கணக்கு தேவை, ஆனால் பிரசன்னத்துக்கு கணக்கே தேவையில்லை அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பிரசன்னம் அப்படின்றது வந்து இப்போ ஜாதகம் அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கே பார்க்கறது, ஒரு பிரசன்னம் என்பது தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே பார்க்கக்கூடியது. இதை வந்து குடும்பத்துக்கே பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. பார்க்கலாம், அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக பிரசன்னம் போட்டு பார்க்கணும். அடுத்தது ஜாதகத்திற்கு வந்து நமக்கு வந்து பிறந்த லக்னம் அப்படின்றது ஒன்று இருக்கும், ஆனால் பிரசன்னத்திற்கு வந்து சோழி கொடுக்கக்கூடிய லக்னமே நமக்கு பிரதானம் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஜாதகத்தில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை கஷ்டம் அது இது எதனாவது வந்துட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் என்பது விதி, பிரசன்னம் என்பது மதி. அப்போது நமக்கு வந்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத துல்லியமாக சொல்லி கொடுக்கக்கூடியது தான் சோழி பிரசன்னம் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து பிரசன்னத்தை விட ஜாதகம் நுட்பமானதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அது ஒரு சப்ஜெக்டு, இது ஒரு சப்ஜெக்டு. அப்போது இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? பிரசன்னம் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு 400 பக்கம் நோட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் பச்சை கலர் பேனாவும் நீலக்கலர் பேனாவும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது அது ஒரு இது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலகை, இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இதே மாதிரி பலகை உங்களுக்கு வந்து ஒரு பலா பலகை 2.5 x 1.25 இந்த அளவு போதுமானது. அதே மாதிரி வந்து 108 சோழி இந்த மாதிரி வந்து அதாவது வந்துட்டு இதே ரூபத்தில் இருக்குன்னா இதே ரூபத்தில் இருக்கக்கூடாது. இப்பாருங்க, இது ஒரு சைஸில் இருக்குது, இது ஒரு சைஸில் இருக்குது, இதில் ஒரு சைஸில் இருக்குது. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே சைஸில் இருந்தால் லக்னம் ஒரே மாதிரியே வரும். அதனால் இந்த மாதிரி கலப்படமாக வந்துட்டு சோழியை வச்சுக்கணும். இந்த கலப்படமாக சோழியை வைக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து சோழி பிரசன்னம் பார்க்கும்போது யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே லக்னத்தை வச்சு பதில் சொல்லக்கூடாது. அப்போ ஒவ்வொரு சோழிக்கும் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் அலைஞ்சி 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 லக்னத்தை எடுத்து எடுத்து தான் அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதை கொஞ்சம் கம்மியாகுங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும்
அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக லக்னத்தை எடுத்து எடுத்து தான் பதில் சொல்லணும். அப்போ 100 கேள்வி கேட்டாலும் 100 லக்னம் எடுக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்தது வந்து கர்மா அப்படின்றது வந்து சஞ்சித கர்மா, அடுத்தது பிராப்த கர்மா, அடுத்தது ஆகமிய கர்மா அப்படின்றது இருக்குது. இந்த 3 வகை கர்மா அப்படின்றது வந்து கர்மா அப்படின்றது, கர்மா அப்படின்றது தாயினுடைய தகப்பன்லேருந்து வரக்கூடிய கர்மா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து என்னக்கா வந்து ஒரு மனிதன் கர்மா அப்படின்றது வந்து பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆசையினால தான் பிரச்சனை, ஒரு மனிதனுடைய ஒரு தேவையினால தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, நாம் போன ஜென்மத்தினுடைய தொடர்பினுடைய ஒரு நம்மளுடைய பிண்டமாகப்பட்டது இருந்தாலும் கூட, நாம் பிறப்பிலிருந்து ஒரு 5 வயதிற்கு மேல் நாம் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அந்த விஷயங்களுக்காக நம்ம தேவையில்லாத நபர்களிடம் புறம் பேசுவது, அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவது, தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் தான் கர்மாவாக நமக்கு வந்து கன்வியாகி 5 வயசில் செய்யக்கூடிய கர்மா 10 வயசுக்குள்ளே வந்துட்டு முடியுது, 10 வயசில் செய்யக்கூடிய ஒரு கர்மா ஒரு 15 வயசில் முடியுது, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மா ஒரு 20 வயசுக்குள்ளே முடியுது. இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் சம்மந்தப்பட்டதுக்குள்ள நாம் என்னென்ன பண்ணுறோமோ அதுக்குண்டான பதில் கர்மாவாக நமக்கு தீருது. இப்போ போன ஜென்மத்தில் வந்துட்டு என்ன பாவம் பண்ணணும் நான் இப்படி இருக்கேன், போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் நீ இப்படி இருக்க அப்படின்றதெல்லாம் கன்வே பண்ணாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மான்றது முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நாம் என்ன தேவைக்காக ஆசைப்படுறோமோ, என்ன தேவைக்காக மற்றவர்கள்ட்ட வந்துட்டு நம்ம புறம் பேசுகிறோமோ, நாம் என்ன தேவைகளுக்காக இஷ்டப்பட்டு போகிறோமோ அதுவே கர்மா. அப்போது நம்மளுடைய கர்மா அப்படின்றது வந்து போன ஜென்மத்தினுடைய கனெக்டிவ் கிடையாது. இந்த ஜென்மத்தில் நீ என்ன ஆசைப்படுற அதுக்குண்டான கர்மாவை நீ அனுபவிச்சு அதுக்குண்டான பிரச்சனையை நீ ஏற்றுக்கிற. அப்போது 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள கர்மா, 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள ஒரு கர்மா, 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள ஒரு கர்மா, அப்படியே தொடர்ந்து 5-5 வயசுக்குள்ள அந்த 5-5 வருஷத்துக்குள்ள அந்த கர்மாவுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிடும். இதுதான் விதி. அதே மாதிரி வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் யாரோ என்னவோ அதெல்லாம் கிடையாது, ஓகேங்களா. இந்த உடம்பினுடைய தேவைக்காகத்தான் நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்க. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு தேவைகள் அப்படின்றதே உள்ளே இருக்கிற உயிருக்கு கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய உடம்புக்குத்தான். அப்போ இந்த உடம்புக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய அப்பா அம்மாக்கிட்டேந்து நம்ம வரோம். அப்போது எந்த நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து அவங்களுடைய விந்து அணுக்கள் அப்படின்றது நம்ம வந்து உருவாகிறோமோ அந்த நேரம்தான் கர்மா ஆரம்பிக்குது. அப்போது அப்பா அம்மா இருவரும் சேர்ந்து நாம் உதிக்கின்ற நேரம் நம்ம உருவாகக்கூடிய நேரம். அப்போ வந்து என்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய கனெக்டிவிட்டியில் வருது. அப்போ இந்த ஜென்மத்தினுடைய அப்பா அம்மாவுடைய கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது, இப்போ அப்பா மாதிரி புள்ள இருக்கிறது இல்லை, அம்மா மாதிரி புள்ள இருக்கிறது இல்லை, இந்த குணாதிசயங்கள்லாம் எப்படி வந்துட்டு நமக்கு இல்லையோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்குறலான்றதுலாம் இல்லை. அப்போ வந்து நமக்கு வந்து போன ஜென்மத்தில் வந்து இடம் இருக்குது வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை இதெல்லாம் எனக்கு வந்துட்டு நான் அனுபவிக்கலை, இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் எனக்கு வரணும் வேணும் அப்படின்னா, போன ஜென்மத்தில் ஒரு இடத்த ஆசைப்பட்டிருப்பீங்க, போன ஜென்மத்தில் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டிருப்பீங்க, போன ஜென்மத்தில் ஒரு பொருள் ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆக மொத்தத்தில் இதெல்லாமே வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ வர்றது தான் கர்மா, ஓகேங்களா. அப்போ நமக்கு இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வரும். ஆனால்
செய்த தவறு அப்படின்றது வந்து கர்மான்றது இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடியது தான் கர்மா, இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிராப்த கர்மா அப்படின்றது வந்து நம்ம வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து தொடரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்போவே நமக்கு வந்துட்டனாக்கா நாம் செய்த வினை இப்போவே வந்துட்டு கழிச்சிட்டு தான் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தவது இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு சோழி பிரசந்தம் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 400 பக்கம் நோட்டு, 2 பேனா சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து நமக்கு எப்போவுமே நம்ம வந்து ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு விபூதி பை இருக்கணும், நம்மக்கிட்டேயும் ஒரு நோட்டு இருக்கணும், நம்மக்கிட்டேயும் 2 பேனாக்கள் இருக்கணும். அதே மாதிரி வந்து நமக்கான உபாசன தேவதை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டால் இந்த மாதிரி பலகை, இந்த மாதிரி சோழி அப்படின்ற எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த கலரில் இருக்கக்கூடிய சோழி அப்படின்றது இது எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 5 சோழிகள் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். இந்த 5 சோழி அப்படின்றத வந்து நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு பிள்ளையாருக்காகவும், இது வந்து ஒரு அப்பா அம்மாவுக்காகவும், இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குருவுக்காகவும், இது வந்து நம்மளுடைய குலதெய்வத்திற்காகவும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உபாசனா தெய்வத்திற்கும், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவனுக்காகவும், மொத்தம் இதில் வந்துட்டு 5, இதில் வந்து 1, இப்படித்தான் நம்ம வந்து அடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது முழுக்க முழுக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யாம் அப்படின்னா சூரியன், அம்பிகாம் அப்படின்றது அம்பாள், கணநாதம் அப்படின்றது வந்து விக்னேஸ்வரர், பஞ்சதெய்வான் அப்படின்னா பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான், இவங்க எல்லாமே நமக்கு வந்து இந்த சோழி பிரசன்னத்தில் வராங்க. அதுக்குத்தான் ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வம் நித்தியம் ஸ்மரே நித்தியம் சர்வாபிஷ்டார்த்த சித்தையே அப்படின்றது சொல்கிறது. அப்போது இது வந்து சோழி அப்படின்றது சிவனுடைய கண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னாக்கா இந்த சோழியை நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் போயிட்டு வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது. நமக்கு வந்து சமுத்திரம் அப்படின்றது வந்து புண்ணிய சமுத்திரத்தில் இந்த சோழியை எடுத்து நம்ம பலன் சொல்லணும். அது வந்துட்டனாக்கா வந்து ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி இடங்கள்லாம் அது வந்து புண்ணிய க்ஷேத்திரமாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்தில் எடுத்தோம் அப்படின்னா சோழி வந்து வேலை செய்யாது அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடி வந்துட்டோன்னா இந்த சோழி 108 சோழி இருக்கணும். இந்த 108 சோழி இருக்கு இல்லையா, இப்போ யாராவது ஒருத்தரை வந்து நமக்கு வந்து ஒரு பிரசன்னத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பலகெல்லாம் வச்சிட்டோம், இதற்கு வந்து பலகைக்கு ஒரு பட்டு துணி அப்படின்றத போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் இந்த சோழியும் நம்ம வந்து வேறு துணியெல்லாம் வைக்கக்கூடாது, பட்டு துணியில் தான் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த கட்டங்கள் பாருங்கள், 12 கட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோழியை இப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த மொபைலில் வந்து நம்ம வந்து ஆப்பை போட்டிருக்கோம். ஆப்பை போட்டதில் இந்த கட்டங்களுடைய இன்றைக்கு அட் ப்ரெசண்டில் இப்போ பாருங்கள் ஒரு 2 மணி ஆகிடுது. இந்த 2 மணிக்கு வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னும்போது நாம் வந்து பார்க்குறோம், கிரக கட்டங்களை பார்த்துட்டு கிரகங்களை அமைக்கிறோம். இப்போ பாருங்கள், செவ்வாயும் குருவும் ரிஷபத்தில் இருக்காரு, அதனால் வந்து 2 சோழியை இந்த இடத்துல வச்சுட்டேன். அடுத்தது சூரியன் அப்படின்றவர் வந்து கடகத்தில் இருக்கார், இதில் 1 சோழியை வச்சுட்டேன். அடுத்த முறையாக சந்திரன் புதன் சுக்கிரன் அப்படின்றவர் வந்து சிம்மத்தில் இருக்கார், இதில் வந்து 1 சோழியை வச்சுட்டேன். அடுத்தது கேது கண்ணில் இருக்கார், அவருக்காக 1 சோழியை வச்சுட்டேன். மாந்தி அப்படின்றது வந்து துலாமில் இருக்குது, இதுக்கு மட்டும் நாம் டிஃப்ரெண்ட்டாக சோழி எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கிரகங்கள், இது நமக்கு வந்து ஐடென்டிட்டி தேவை. ஏன்னா மாந்தி தான் சோழியில் வந்து பெரிய முக்கியமானது. அப்போது இந்த இடத்துல வந்து சோழியில் இங்கே வச்சுட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்றவர் கும்பத்தில் இருக்கார், அவருக்கு 1 சோழியை வச்சுட்டேன். அடுத்தது ராகு அப்படின்றது வந்து மீனத்தில், அவருக்கு 1 சோழியை வச்சுட்டேன்.
அடுத்தது வந்து இப்போ பிரசன்ன லக்னம் அப்படின்றது வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க, அப்போ வந்து கேள்வி கேட்கும்போது